ஜோசியரையா, உங்க வாக்கு அப்படியே பலிச்சிருச்சு. என் பையன் ரேணு மேல உயிரா இருக்கான். ஆமா, அவன் குணம் மாறுறதுக்குள்ள கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கணும். அதனால சீக்கிரம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. 7ஆம் தேதி நல்ல நாள் வச்சுங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு வச்சிடலாங்க. சரி, எதுக்கு வம்பு பேசாம நீங்க நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிடுங்க. ஜோசியர் கேட்காம நீங்க எதுவுமே செய்யக்கூடாது. சந்தோஷம். சாப்பாடு எல்லாம் அனுப்பிச்சிருவீங்கல்ல? சாப்பாடு 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 முக்கியம். அந்த சாப்பாட்டை மறந்துடாம அனுப்பிடுங்க, பசி தாங்க மாட்டோம். அடியே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க. இந்த மேற்கு பாத்து ரூம்ல யாருங்க தங்கி இருக்கிறது? ஏன் மேற்கு பாத்து ரூம்லயா? ஏன், நான் தான். ஐயோ, அது வீட்டு தலைவனுக்கு ஆகாதுங்களே. ஐயோ, வீட்டு தலைவனுக்கு மட்டும்தானா? பஞ்சாயத்து போர்டு தலைவர்களுக்கே ஆகாது. கரெக்ட், எந்த தலைவனுக்குமே ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப எல்லா தலைவர்களுமே வடக்கே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அட, எதுக்குங்க வம்பு? நீங்க கிழக்கு பார்த்த ரூமுக்கே போயிருங்க. ஆமா, அங்கே போயிடுவோம். எனக்கு மகரு, அவருக்கு அப்பர். என்னது ரப்பரா? அப்படியே வச்சுக்கலாமே. ரேணு, உனக்கு ஒரு குட் நியூஸ். ஜோசியர் நாள் குறிச்சாச்சு. வர 7ஆம் தேதி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாண நிச்சயதார்த்தம். ஒரே குஷிதான் உனக்கு. சேப்பு சொக்கா கருப்பு கவுனு குஷிக்கு கேப்பானே. நீங்க ரெண்டு பேரும் போய் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிங்க, நாங்க மத்த வேலையை கவனிக்கிறோம். ஆமாமா, முதல்ல என்ன டிசைன்ல படம் எடுக்கலாம்னு செலக்ட் பண்ணலாம். தலைவா, நீயா? எலசி பலசி, நீ ஒதுங்க. எப்படி நம்ம சுத்தி ஜோசியம் பழிச்சிருச்சு? நீ சொன்ன மாதிரி நான் பங்களாக்குள்ளார வந்துட்டேன். ஆனா நான் ராஜா இல்ல. அந்த பாத்தி என்ன இங்க விட்டு அது வெளியே போடுச்சு. நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறோம் இல்ல? அடங்க உக்கமக்கா, நீங்க டபுள் ஆக்டா? அதுல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தரேன். ஓஹோ, அன்னை காரமடைக்கு பேசுறது அந்தாளா? அப்படியா தான் இருக்கும். எப்படியோமா, நான் சொன்ன மாதிரி நீ பணக்காரன் ஆகிட்டே இல்ல. அப்புறம் என்ன? தேங்க்ஸ்மா. விளாடாதமா. எல்சு எல்சு. ஐயோ, சுத்தி மேலவா. என்ன நயா, பயங்கரமா மாட்டிக்கிற சுத்தி. நீ டூப்ளிகேட்ங்கறத ஆந்த கண்ண கண்டுபிடிச்சிட்டானா? உள்ள பொண்ணு. பொண்ணா? கபால்ல அள்ள வேண்டியதானே. பொண்ணு நயா. அட, போணும் போணுமா? அப்ப இவனை விட்டு அள்ளு. வேணா, கொஞ்சம் உள்ள வா. நான் ஜோசியம் பார்த்தாயா பழக்கம். இந்த வெட்டியா வேலையெல்லாம் எனக்கு தெரியாதியா? உள்ள வந்து ஒரு தடவை புணத்தை பாருமா. யார் இவன் கதை விடுறான்? நான் புணத்தை பார்த்ததுல கண்ணம்மா பேட்டில அடிக்கடி பாத்திருக்கேன். என்ன விட்டுருப்பா? ஐயோ, மனசு பக்கு பக்கு நடிச்சுக்குது. உள்ள வாய. எனக்கு பக்கு பக்கு நடிச்சுக்குது. வா வா. ஆனா ஒரு கண்டிஷன், உள்ள வந்து நீ புணத்தை தின்ன கூடாது. அப்ப நீ இது என்ன? வாங்க, எடுத்து கொண்டு போறீங்களே. யோ சுத்தி, உன் தங்கச்சி விட நல்லா சிகப்பா இருக்கா. வெளிநாட்டு ஃபார்முலா ஃபைலை எடுத்துக்கொண்டு இந்த இரவு 12 மணிக்குள் வசந்த பங்களாவிற்கு வந்தால் ஷீலாவை கொண்ட பழியில் இருந்து நீ தப்பலாம். நாங்கள் ஷீலாவின் பிணத்தை உடனே அப்புறப்படுத்தி உன்னை காப்பாற்றுவோம். அப்படி நீ வரவில்லை என்றால் இந்த ஷீலாவின் பாடியை வைத்து நீயே போலீஸை சமாளித்துக்கொள். நீ சுடும்போது எடுத்த போட்டோ எங்களிடம் உள்ளது. உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கிறது நிச்சயம். கரிநாகப்பா கண்டிப்பா பழிக்கு. கையில விரல் இருக்கிறதா கழட்டி கொடுத்துரு. அப்ப எனக்கு ஐயர் கடையில தயிர் வடை வாங்கி கொடுக்குற நக்கிட்டு ஓடி. நான் நினைக்கிறேன்மா, என்ன இந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சானா அந்த பேமாடிச்சுமா? அப்ப வேலையாத்த இருக்கும். நான் உங்களை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன்? இங்க உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? தம்பி மேல ஜோசியம் பாக்க கூப்பிச்சா
நான் தரையில உட்கார்ந்து ஜோசி சொல்லி பழக்கம் இல்லையா, அதான் கொஞ்சம் மேடாக்கி உட்கார்ந்துருக்கேன். ஐயா வெட்டிட்டு கீழே வெறும் தலைகாடிதான், வேற ஏதோ ஒன்று நினைச்சுக்கிறாதீங்க. ஏ பணம் தின்னி ஐயா அதை கேட்டாரடா. ஐயோ இது என் ரூம்ல இருந்த பெட்ஷீட் ஆச்சு, இது எப்படி இங்க வந்தது? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, பச்சை கலர் நீங்க தொட்டாலே உங்களுக்கு தருத்துறோம். நான் எதுக்கு இங்க வந்தேன்னா, தூக்கம் வரலையேன்னு ஒரு புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அதுல போட்டிருக்கான் பணத்தை பார்த்தா அதிர்ஷ்டம் அடிக்கும்னு போட்டிருக்கான். நான் பணத்தை பார்க்கலாமா? ஓ பார்க்கலாமே. உங்க ராஜப்படி நீங்க பணத்தை எல்லாம் பார்க்க கூடாது. எதுக்கு நீங்க கண்ட கண்ட புஸ்தகத்தை எல்லாம் படிச்சுட்டு அலையீங்க? நீங்க போய் தூங்குங்க. அப்போ நான் பணத்தை பார்க்க வேண்டாம் கூடாது. அப்படி பார்க்கணும்னு ஆசை இருந்தா இவனை பார்த்து போங்க. எதுக்குங்க? அதான் உங்களை பார்த்து உங்களுக்கு தெரியாத கால நேரமா?